நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது வணக்கம் டு கேன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழை பார்த்துருவீங்க தமிழில் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏழாவது எலைட் பாஸ் ஓகேங்களா அதை பார்த்திங்கன்னா அந்த பீ டுக்கே போட்டிருக்கேன் அந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டீம் பங்க் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியல அந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் பேண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது இன்னும் தான் தெரியுது நம்ம சர்வரு கொண்டு வருவாங்களா என்னென்னு தெரில அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கேரக்டர் அப்டேட்ஸ் அண்ட் அது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அப்டேட் நம்ம எதிர்பார்க்காத கன் சேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் once again நான் உங்களுக்கு கேப்பேன் நம்பர் 1 நூப் வாங்க இந்த வீடியோல பேறலாம் சொையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவு கூட சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட்டும் விட்டுட்டாங்க அது என்ன பண்ணுறது அப்டேட் பார்த்திங்கன்னா அவங்க விட்டு தான் ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு தான் நம்மளுக்கு அப்டேட் வரும் உங்களுக்கு எவ்வளோ எம்பி பி பார்த்திங்கன்னா அப்டேட் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுப்பேருங்க எனக்கு வந்து நானூற்றி பத்தொம்பது எம்பி பார்த்திங்கன்னா கேட்டது உண்மையில் பார்த்திங்கன்னா அப்டேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கு ஓகேங்களா கேமில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் அப்படி ஒரு அப்டேட்டுன்னு சொன்னோம்னா இந்த ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க அது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேவோ அப்படிங்கிற கொலாபரேஷன் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கேம் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா நல்ல ஹச்ச்டியாக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஆனால் இந்த ஒரு கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல மாதிரி இல்லை இந்த ஒரு மேல் பண்டில் மட்டும் விட்டுருங்க அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கவேன் ஓகேங்களா ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அந்த ஒரு பண்டில மட்டும் பார்த்திங்கன்னா தவிர்த்துருங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க தான் போகிறாங்க மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்காங்க நம்மளுக்கு எதாவது ஒன்று பார்த்திங்கன்னா இல்லை ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா எதாவது ஒரு ஈவெண்ட்டில் சேர்த்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த ஃபீமேல் பண்டில் ஃப்ரீ அந்த பேகு எடுத்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் அந்த ஸ்கேட் போர்டு எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது அண்ட் அந்த மேலே இருக்க அந்த பெல்ட் மாதிரி ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு சத்தியமாக என்னென்னே தெரில அந்த பேராசூட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பெல்ட் போட்டுருக்கு பார்த்திங்களா அது வந்து எனக்கு என்னென்னே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொலாபரேஷன் தான் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓசியில் கொடுத்தா ஒரு சூப்பரான கொலாபரேஷன் தான் அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்துடலாம் சொகேஷ் இந்த ஒரு ஃபீமேல் பிண்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் அப்டேட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களே கேமுக்குள்ளே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எஃப் டோக்கன்லேயும் கொடுக்கலாம் ஓகேங்களா எஃப்எஃப் டோக்கன்ல தான் கொடுத்தாலும் வேற எதுலேயும் கொடுக்க முடியாது அதில் தான் கொடுத்தாவும் நெக்ஸ்ட் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல அப்டேட் தான் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மேட்ச் மேட்சச்ச மேும்போது இல்லைனா உங்களுக்கு அந்த லாபி ஸ்க்ரீன் லோடிங் ஆகும் அப்போ இப்படிதான் உங்களுக்கு வந்து இருக்கும் இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஃப்ரீ ஃபயர் வேல்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது ட்ரெஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரப்பறாங்க அந்த பீமேல் பண்டில் மட்டும் இருக்கும் மேல் பிண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் டீல் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அண்ட் சொல்ல போனால் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஃப்ரீ ஃபயரோட அந்த ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தது அந்த ஃப்ரீ ஃபயரோட அந்த அந்த கேமுக்கு முன்னாடி ஒரு ஐக்கிய ஐஸ்லாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா பண்டல் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பண்டலே கொண்டு வந்துட்டாங்க இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொலாபரேஷன் கேஓ கொலாபரேஷனுக்கு அப்புறம் தான் இது வரும் ஓகேங்களா ஆனால் ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க ஏப்ரல் லாஸ்ட்டில் கூட ஸ்டார்ட் ஆகலாம் நவம்பர் வேறு நடக்கும் இதை பற்றி தெளிவான வீடியோலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் அண்ட் ஓபி டுவெண்ட்டி செவன் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ போட்டாச்சு ஓகேங்களா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீடியோ தான் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லிங்க் சாரி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோலாம் சோஸ் அந்த ஒரு வேல்டு சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைவ் பார்க்குறது மூலியமா கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது கொடுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கும்பிடம் அந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் இது வந்து கொடுக்குறது அதிக வாய்ப்பு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுக்குது ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா லாங் இன்டர்வியாவில் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங்க கொடுக்கலாம் யாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேல்டு சீரீஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாட்ச் மில்லியனே சாரி வாட்ச் மில்லியனா என்னடா இப்படி ரோலிங் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லியனுக்காட்டு இருக்கும் ஓகேங்களா யான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபேர் வேர்ல்டு சீரிஸ் எல்லாருமே இருக்கிற ஒட்டுமொத்த சர்வர் அதை பார்த்திங்கன்னா மீனா சர்வர் அரேபியன் சர்வர் எல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சர்வர் எல்லா சர்வரும் பிரேசில் சர்வரில் இருந்து எல்லா சர்வரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாரி இந்த ஒரு லைவோ வந்தீங்கன்னா பார்ப்பாங்க ஏன்னா எல்லா கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேல்டு சீரிஸ் வேல்டு சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ரெடிம் கோட்ஸ் அது இது இதுன்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இந்த ஒரு அதன் இந்த ஃப்ரீ ஃபயர் வேல்டு சீரீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் நவம்பர் வரை நடக்கும்போது உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஒரு மரணமாக இருக்கும் ஏழு மாதம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய இருக்கும்னு நம்பலாம் ஸோ இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஆஃபிஷியல் பார்த்திங்கன்னா அந்த எனது டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்காங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கோல்ட் ரயில் கோல்ட் ரயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெட்னஸ் டே அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கோல்ட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க அண்ட் தேஸ்டே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரேப்பர் அண்டல்வர் அந்த ஒரு இங்குவேட்டர் பார்த்தீங்கன்னா கம் பேக் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரில ஏம்னா அந்த ஒரு இங்குவேட்டர் இப்போ தான் வந்துட்டு போச்சு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் ஏன்னா காசுப்படுங்கிற இது தானே இங்குவேட்டர் கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால் வாங்குவாங்க அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப் ஈவென்டில் பார்த்தீங்கன்னா வெப்பன் டாயில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது அதுக்கு இன்னும் டேஸ் இருக்கு எதாச்சும் ஒரு ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாம்சன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சுற்றி ஒரு மஞ்சள் கலரில் ட்ராகன் பார்த்திங்கன்னா அப்படியே சதறிகிட்டே இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு எம் சாரி அது பேர் கூட எனக்கு மறந்து போயிட்டு எம்ஏ டூவி அதை அட்டை பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சி டம்மி ஆக்கி விட்டு அந்த ஒரு எம்ஏ டூவிக்கு பார்த்திங்கன்னா அதை இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த கண்ணுக்கு பவரை குறைச்சி ஸ்கின் இருந்தால் தான் அந்த கண்ணை வச்சு அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேமேஜ் அண்ட் ஒரு அக்யூரேசியோட கொண்டு வராங்க ஓகேங்களா அந்த ஒரு ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்கின் வீடியோலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கிற பேர்லாம் ஸோ கைஸ் கன் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸுக்கு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரீலோட் ஸ்பீட் சாரி அந்த புல்லெட் ஃபோனில் அந்த ஒரு ஸ்பீடை பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்யுரசி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணாங்க அது ரீகாயிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறச்சி விட்டாங்க சாரி கூட்டி விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ரீகாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா மேக்ஸ் எவனில் இருக்கும் ஆனால் அக்யூரசி கொடுத்து ரீகால் என்னன்னே தெரில சத்தியமாக எனக்கு அண்ட் யூஎம்பி பி பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுத்துருக்காங்க அக்யூரசி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் டேமேஜ் மினிமம் டேமேஜ் பார்த்திங்கன்னா எம் ஒன் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு போகும் மினிமம் டேமேஜ் நீ இருபது அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அண்ட் எம் சிக்ஸ்டி எம் டூ ஃபோர்னே இது வந்து பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன் வருது அதாட்டி நின்றுட்டு சுட்டா ஒரு மாதிரியான உட்காந்து சுட்டா மிஷின் கன் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறிடும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எம்ஒரு சாரி எம்ஒரா எம் சிக்ஸ்டிக்கும் எம் டூ ஃபோர்னு எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஷின் மிஷின் கன் மோடு ஆனால் அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க மிஷின் கன் மோடும் கொடுத்துருக்காங்க எம் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் ப்ளஸ் எப்போ நம்ம டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஸ்கின் வச்சுருக்கோமோ அவ்வளோதான் எம் சிக்ஸ்டி பக்கமே போக முடியாது அண்ட் எம் டூ ஃபோர் என்ன பார்த்திங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மிஷின் கன் மோட மாற்றி விட்டாங்க அது மிஷின் கன் மோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து சுட்டா கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக போவோம் ஓகேங்களா அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கத்தி கத்திக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கூட்டியிருக்காங்க அண்ட் வந்து வெக்டாக இருக்குது வந்து ரேஞ்சு மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரீக்கையில் கொஞ்சம் கூப்பிட்டாங்க அதை விட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரீக்காயிலாகவும் மேக்ஸினும் மைனஸ் பண்ணிட்டாங்க புல்லெட் அதிகமாக இருக்க முடியாது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குறைச்சு வெக்டாராக டம்மி பீஸாக மாற்றி விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஏ டூபியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குளோவால்க்கு பின்னாடி இருந்து அடிச்சா தொண்ணூறுலேருந்து அறுபது போகும் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு ஃபேமஸ் எக்ஸ் இந்த கன்னு நான் பார்த்ததே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமஸுக்கு அட்டாச்மெண்ட் வச்சு ஒரு கன் வந்தது தான் நம்ம அதை எப்படி சொல்ல அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு புல்லெட் அடிச்சுட்டு மூணாவது புல்லெட் அடிக்கும்போது டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டபுளாகும் அது பார்த்திங்கன்னா ட்ரிபிளாக போய்ட்டு இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறேன்னு சாக்கெல்லாம் அந்த கே அந்த கண்ணே பார்த்திங்கன்னா கேம் முடித்துக்கிட்டாங்க அதை பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு இருபத்திரெண்டு அறுபத்தி ஒன்று போகும் ஓகேங்களா இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து குறைச்சாங்க இருபத்திரெண்டு இருபத்திரெண்டு ஐம்பது பூவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பியும் கொண்டு வரும்போது டேமேஜை குறைச்சிட்டாங்க அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணுக்கான அப்டேட் நம்ம கேரக்டருக்கான அப்டேட் பார்த்துடலாம் இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா குரோனோவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மைனஸ் பண்ணி விட்டுருக்காங்க பவர் அதாட்டு பார்த்திங்கன்னா கூ அது ஸ்பீடாக ஓடுறத குறைச்சிட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுற்றி போட அந்த நம்ம வளையும் அது பார்த்திங்கன்னா ஒம்பது செகண்ட் தான் இருக்கும் சாரி ஒம்பது செகண்டில் எட்டு செகண்ட் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒம்பது செகண்ட் இருக்கும் அண்ட் அதில் பார்த்திங்கன்னா கூல்ட்ரு டை திருப்பி அவங்க குரோனோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாற்பது செகண்ட் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன கோவம்னு தெரில அப்படி நம்ம கொடுத்த டென்ஷன் இல்லையா நூற்றி செகண்ட் அதைட்டு பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் கழிச்சு தான் அவனால் திருப்பி குரோனா போட முடியும் கிளாஸ் ஸ்குவாட்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மேட்ச் முடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா அவனால் திருப்பியும் குரோனோ போட முடியும் ஓகேங்களா அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரஃபேல் கேரக்டர் ரஃபேல் கேரக்டர் என்ன ப்ரோ பவர் கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்ல அப்படியே பேசிவ் ஸ்கில்லாம் மாற்றிட்டாங்க நம்ப அதை பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் இல்லை அந்த டிராகனோ அந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காவே சைலன்சர் இருக்கும் அண்ட் அந்த எனிமையை பார்த்திங்கன்னா நீங்கள் லாக்டவுன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செத்துருவோம் அந்த டவுன் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவே இருக்கும் ஊக்காங்க என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எனிமையை நாக் பண்ணிட்டிங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆயிரும் அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே இருந்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க அண்ட் மேக்ஸிமம் கேரக்டர் பார்த்திங்கன்னா மிச்ச கேரக்டருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு செகண்ட் ஆகும் மெட் கீட்டு போட அண்ட் பார்த்தீங்கன்னா காலான் சாப்பிட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் வெறும் ரெண்டே செகண்ட் தான் அந்த ஒரு மெட்கீட்டுக்கும் காலான் சாப்பிட்றதுக்கும் தான் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு செகண்ட் தான் ஹையாட்டோக்கும் கெளிக்கும் என்ன அப்புறம் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லையும் அதோட சாதா ஸ்கில்லையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து சாரி சாரி அவவேகனிங் ஸ்கில்லையும் அதோட ஸ்கில்லையும் பார்த்தீங்கன்னா சேர்த்தே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான அப்டேட்டு அண்ட் அடுத்த என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸா கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர் வந்து வேற லெவலில் கூட்டி வச்சிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸா கேரக்டர் பதினஞ்சு சதவீதம் ஸ்பீடில் போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் அடிச்சு தூக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் வாட்டை தெரிஞ்சாவும் பழச்சுக்கிடுவோம் வாட்டை தெரியாதவங்க எங்கேயாட்டி சோவில் போய் மூட்டிகிட்டு தான் உட்காந்துருப்பான் அண்ட் அடுத்து என்னடா பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டர் அந்த ஒலிவியா கேரக்டர் வந்து என்னென்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நம்ம டீம்மேட்டை வந்து ரிவியூ பண்ணி விட்டால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து பத்து தான் இருக்கும் சாரி ஒரு முப்பது தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவியா கேரக்டரை முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா தொண்ணூறு இருக்கும் வேறு லெவலில் நம்ம டீமேட்டை ரிவியூ பண்ணிட்டு இதெல்லாம் ரூ அதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமேட்டை யாராட்டி நாக் பண்ணி போட்டாங்கன்னா டப்புன் ரேப்னா அவனுக்கு தொண்ணூறு ஹெல்த் இருக்கும் அவங்க ஒரு அலாக்கல்னா பார்த்திங்கன்னா ஒரு மெட் கிட்ட சப்ப 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 சுற்றிட்டு பார்த்திங்கன்னா ஏர்வி ஒரே அடி நம்ம செத்தாலும் பார்த்தோம்ல நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி விட்டு செத்துடலாம் இதான் பார்த்திங்கன்னா கேரக்டரோட அப்டேட்ஸ் ஓகேங்களா இது தவிர பார்த்திங்கன்னா கேரக்டர் அப்டேட்ஸ் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க பி கே எலெட் அதாட்ட பார்த்திங்கன்னா ஏழாவது எலெட் பாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் டாப் டாஅப்பில் விட்றான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நானும் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஒரு லீக்கர்ந்து தான் வந்திருக்கு அந்த லீக்கரை பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட லீக்ஸை வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அவரோட சேனல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து போட்டிருக்காரு அதாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டீம் பங்கு ஏதோ ஒரு எலைட் பாஸ் அந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்தது பீட்டுக்கு போட்டு போட்டு அந்த அந்த எல்லைட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாற்றி விட்டார் அந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு டைமண்ட் டாப்அப்புக்கும் அந்த பண்டிலே கொடுக்காங்க வெறும் மூணு டைமண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நூறு டைமண்ட் டாப் ஐநூறு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த அது என்னது அந்த ஒரு பண்டில் கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன டைமண்டோட இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் தான் ஏன்னா அந்த ஒரு எலைட் பாஸை கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரேராகவே இருக்காது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிரும் அதனால் பார்த்தீங்கன்னா அதை விடாததுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மற்ற சிறுவர்கள் விடலாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா அது என்னது அப்டேட் பண்ணி கேம் விளாடுங்க ஓகேங்களா பாய் கைஸ் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே